மக்களே, நான் மோனிகா ஜெய்சன் பேசுகிறேன். ஒரு சூப்பரான ஜாப் பற்றி தாங்க சொல்ல வந்திருக்கேன். அப்போ வேறு ஒன்றும் இல்லை, ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். நிறைய பேர் என்ன கேட்பீங்க, எதுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு. எதனால் நான் சொல்கிறேன்னா, இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் நான் ஜாயின் பண்ணி நானும் இதில் ஏர்ன் பண்ணி இருக்கேன். ஸோ நான் ஏர்ன் பண்ண முடிஞ்சிச்சு, என்னால் வந்து இதில் வந்து மந்த்லி இன்கம் வாங்க முடிஞ்சிட்டு. ஸோ வந்து என்ன மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப்கோ இல்லை ஜாப் போகிற லேடிஸ்க்கோ ஒரு யூஸாக இருக்கும், ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் இந்த மணி அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து உங்களுக்கு அடிக்கடிக்கு ரெஃபர் பண்ணிட்டுருக்கேன். காலேஜ் போகிற பசங்களும் பண்ணலாம், ஆஃபீஸ் போகிறவங்களும் பண்ணலாம், வீட்டில் இருக்கிறவங்களும் பண்ணலாம். இது யார் வேணால் பண்ணலாம். இது முழுக்க முழுக்க வந்து லேடிஸே வச்சு இதை ரன் பண்ணுறதுனால நம்ம நம்பி இதில் ஜாயின் பண்ணலாம். ஏன்னா நம்பர் மிஸ்யூஸோ இல்லை வந்து நம்மளை வந்து எந்த ஒரு அப்யூசிவான எதுவுமே எல்லாம் இதில் நடக்காது. முழுக்க முழுக்க இது வந்து லேடிஸே பண்ணுறதுனால நம்ம நம்பி இதில் ஜாயின் பண்ணலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் டிஸ்கிரிப்ஷன் கீழே நம்பர் போடுறேன், அந்த நம்பருக்கு கால் பண்ணி இல்லை டெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் ஜாப் பற்றி மேற்கொண்டு டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. அவங்க சொன்னதும் உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா ஜாபில் ஜாயின் பண்ணி மணியை ஏர்ன் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். மெஹந்தி போடுறதுக்காக வந்துட்டாங்க ஹர்ஷிகா, மெஹந்தி போடுவாங்க. யாருக்காவது மெஹந்தி போடணும், மெஹந்தி ஏதாவது ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு ஏதாவது மெஹந்தி போடணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இவங்க ஐடி கீழே டேக் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருவாங்க, கீழே டேக் பண்ணுறேன், காண்டாக்ட் நம்பரும் டேக் பண்ணுறேன். கண்டிப்பாக இவங்களை காண்டாக்ட் பண்ணி விசிட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, அண்ட் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் கமெண்ட் பண்ணணும். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இவங்களே விசிட் பண்ணி உங்களை என்கொயரி பண்ணி காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு கையில் அவங்க மெஹந்தி போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. உண்மையாக சொல்கிறேன், அவங்க ஸ்டார்ட் பண்ண ஸ்பீட்லேயே சீக்கிரமாக முடிச்சிட்டாங்க. நீங்களே பாருங்களேன், நான் அடுத்தடுத்த கட் எடுக்கிறதுக்குள்ளே அவங்க எங்கெங்கேயோ வந்துட்டாங்க. ரொம்பவே ஸ்பீடாக போட்டாங்க, நல்லாவும் போட்டாங்க. அதான் இந்த சில பேருக்கு மெஹந்தி போடும்போது கசங்கிடும்ல, ஆட்னா கொண்டாலாம் அந்த கோண கோணையாக போவோம்ல, அந்த மாதிரிலாம் எதுவுமே அவங்க பண்ணவே இல்லை. நான் கேட்டேன், சிஸ்டர் இவ்வளோ சூப்பராக போடுறீங்க, நீங்கள் இதுக்குன்னு கோர்ஸ் படிச்சிங்களான்னு கேட்டால், இல்லை சிஸ்டர் எனக்கு 6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இதில் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் உண்மையாக நல்லா இருக்குது. உங்கள் யாருக்குன்னா வேணும்னா கண்டிப்பாக இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், நல்லா போடுறாங்க. ஸோ ஓகே, எங்கே எந்த இதுவாக இருந்தாலுமே அவ்வளோ ஒரு சென்னையில் எங்கே இருந்தாலுமே இன்ஃபார்ம் பண்ணுங்கள், அவங்க கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி போடுறாங்க, நல்லா ஃபாஸ்ட்டாகவே போடுறாங்க. ஸோ வந்து நான் தான் சொன்னேன்ல, அவங்க கடகடன்னு போட்டுட்டாங்க. நான் அவங்கக்கிட்ட நான் வந்து ரொம்ப அதிகமாக நான் பேசலை, ஏன்னா அவங்க ஒர்க் பண்ணும்போது நம்ம பேசுனா தப்பாக ஏதாவது பண்ணிட போகிறாங்க, அவங்க கஷ்டப்படுவாங்க. தப்பாக பண்ணால் நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். நான் மற்றவங்கள மாதிரிலாம் கிடையாது, இது இல்லை அப்படி இல்லைலாம் நான் சொல்ல மாட்டேன், நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். பட் அவங்க மனசு கஷ்டப்பட்டுருல, ஐயோ நம்ம நல்லா போடலையோ அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கக்கிட்ட ரொம்பலாம் பேசலை. இதை மட்டும் கேட்டேன், நீங்களே பாருங்களா அவங்க எவ்வளோ ஸ்பீடாக போட்டாங்க. இப்போ தான் லைன் போட்டாங்க, அதுக்குள்ளே இவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிச்சிட்டாங்க. ஸோ நல்லா ஸ்பீடாகவே போடுறாங்க. நான் தான் சொன்னேன்ல, அவங்க ஒரு ஒரு கட்டு எடுக்கிறதுக்குள்ளே எங்கெங்கேயோ போயிட்டாங்க. அவங்க பாட்டு போட்டு போயிட்டே இருக்காங்க, நல்லா இருக்கா. நீங்கள் கண்டிப்பாக இது பார்த்த வரைக்குமே கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருக்கான்னு. நான் இதோட பிக் வந்து நான் வந்து மிடில் ஆட் பண்ணுறேன், நான் லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன். நல்லா இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், நல்லாலானாலும் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து எவ்வளோ ஸ்பீடாக கட்டுன்னு போட்டாங்க. நான் அவங்க அப்படியே கீழே பார்த்தபடி போட்டுகிட்டே இருக்காங்க. எனக்கு இந்த மாதிரிலாம் வர மாட்டேங்கிறேடா அப்படின்னு நான் யோசித்தேன். உண்மையாக எனக்கு இதெல்லாம் வர போடவே தெரியாது. ஸோ எனக்கு பார்க்க ரொம்ப ஆசையாகவும் இருந்துச்சு, சே நம்ம ஏன் கற்றுக்கலையோ அப்படின்னு. நல்லா பண்ணுறாங்க. அண்ட் ஃபுல் வியூ இப்போ நான் வீடியோ எடுத்து காட்டுறேன். ஸோ இதுதான் ஒரு கை ஃபுல்லாக அவங்க போட்டு முடிச்சுது. நல்லா இருக்குல்ல, சூப்பராக இருக்குல்ல, முடிச்சிட்டாங்க. அவங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிச்சிட்டாங்க பார்த்தீங்களா, உண்மையாக நல்லா இருந்துச்சு. நான் ரெண்டாவது கை கொடுக்குறேன். ஸோ ரெண்டாவது கையும் போட்டாங்க, ஏன்னா ரெண்டாவது கை வீடியோ எடுக்கிறதுக்குள்ளாரவே அவங்க அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போட்டுட்டாங்க இந்த கையிலையும். ஸோ ரைட்டை போட்டதை விட லெஃப்ட்டு இன்னும் ஸ்பீடாக போட்டாங்க. ஸோ எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. ஸோ மெஹந்தி போட்ட வீடியோஸ் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான் போட்டது, ஏன்னா இது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. ஸோ இது வந்து நான் ரொம்ப நேரம்லாம் வந்து காய விடலை, ஏன்னா அவங்க போட்டுட்டு போன உடனே ஜெஃபர்சன் மேலே வந்துட்டான், அவங்க கையை பார்த்துட்டு பயந்துட்டான். அந்த மருதாணி இருந்ததை பார்த்து ஜெஃபர்சன் பயந்துட்டான். பயப்படவே நான் என்ன பண்ணேன், சரிடா நான் அம்மா உனக்காக நான் வாஷ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சீக்கிரமாகவே வாஷ் பண்ணிட்டே. இவ்வளோ நல்லாயிருக்கு. அண்ட் வந்து மெயின் திங், அவங்கக்கிட்ட ரெண்டு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒன்று வந்து அவங்க ஹோம்மேடாக பண்ணி எடுத்துகிட்டு இருந்தாங்க. மருதாணி போடும் போதே ஒரு மாதிரி தைலம் ஸ்மெல் அடிச்சிச்சு. நான் கேட்டேன், என்ன தைலம் ஸ்மெல் அடிக்குது இதில் அப்படின்னு நான் கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆமாம் சிஸ்டர் இது நான் ஹோம்மேடாக வீட்டிலே பண்ணுறேன், கோல்டு ஆகக்கூடாதுன்ற ரீசனுக்காக நான் தைலம் மிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு. நான் அப்புறம் கேட்டேன், கோல்டு ஆகாதில்ல, நான் ஃபஸ்ட்டே கேட்டுட்டேன், இது போடுறதுனால கோல்டு ஆகாதில்ல, ஏன்னா எனக்கு டெலிவரி டைமு.
ஸோ அதனால் இந்த டைமில் கோல்ட் ஆகிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். இல்லை ஸ்டே தைலம் யூஸ் பண்ணியிருக்கோம், நீங்கள் வந்து ஒன்றும் பயப்பட வேண்டாம் அப்படின்னாங்க. அண்ட் ரெண்டாவது மெயின் ரீசன் என்னென்னா, நான் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 2 times வந்து நிறைய பேர் ஒரு 2 times நான் வெளியில் இருக்கிற பர்சனை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு நான் மெஹந்தி போட்டிருக்கேன். பட் வந்து எனக்கு உண்மையாக சொல்கிறேன், இதில் போய் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு கைக்கே 1 hour பண்ணாங்க. எனக்கு இடுப்பு வலி முடியல, கால் வலி முடியல, அப்போவே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நான் இது வந்து பயந்துட்டே தான் நான் இன்வைட் பண்ண அவங்கள. ஆனால் ஒரு கைக்கு அவங்க 10 minutes தான் எடுத்தாங்க. மிஞ்சி போனால் அந்த 10 minutes அவங்க பண்ணிட்டாங்க. ஒரு கை ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க, இந்த கைக்கும் அவ்வளோ சீக்கிரம் ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க. சரி நான் வீடியோ எடுக்கலான்னு எடுக்க சொன்னால் கட கட கடகடன்னு போட்டுகிட்டே இருக்காங்க அவங்க பாட்டுட்டு. நான் கேட்டேன், எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது சிஸ்டர் உங்களுக்குன்னா, 6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது சிஸ்டர் சொன்னாங்க. ஸோ உண்மையாகவே சூப்பராக போட்டாங்க, ரியலாகவே 10 minutesில் போட்டாங்க. இது ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் இல்லை இப்போது கிறிஸ்மஸ் நியூ இயர் அதெல்லாம் வருகிறதுனால நிறைய பேர் இந்த மாதிரி மெஹந்திலாம் போடுவாங்க. அப்படி போடணும்னு விருப்பம் இருக்கிறவங்க, இல்லை வீட்டில் ஃபங்க்ஷன் கல்யாணம் வளகாப்பு நிச்சயதாம்பலம் அப்படிலாம் இருக்கிறவங்க மெஹந்தி போடுவாங்க. இல்லை நிறைய பேர் கோயின்ஸாக வருதுனால நிறைய பேர் மோஸ்ட்லி மெஹந்தி போடணும்னு விருப்பப்படுவீங்க, அதுவும் அழகாக போடணும் சீக்கிரமாகவும் போடணும் அப்படின்னு விருப்பப்படுவீங்க. அப்படி விருப்பம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நான் அவங்களோட வாட்ஸ்அப் நம்பரும் அவங்களோட இன்ஸ்டா பேஜும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டேக் பண்ணுறேன். காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிக்கோங்க. உண்மையுமே சூப்பராக போடுறாங்க, சீக்கிரமாகவும் போடுறாங்க, நல்லாவும் போடுறாங்க. கஸ்டமர்ஸ்க்கு எந்த ஒரு கோல்டோ எதுவுமே வராத அளவுக்கு அவங்க ரொம்ப அவங்க நல்ல நம்மளோட ஹெல்த்தை வந்து பேஸ் பண்ணி அவங்க போடுறாங்க. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய போட்ட பிக்ஸ் காட்டுறேன், அண்டு இது நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். ஆக்சுவலி இதை நான் ரொம்ப நேரம்லாம் வச்சுட்டுலாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு 10 or 20 minutes தான் இருக்கும். நான் வந்து கரெக்டாக அவங்க போட்டுட்டு அவங்க வீட்டை விட்டு கிளம்புனாங்க. கிளம்பி ஒரு 10 or 15 minutes ஜெஃபர்சன் மேலே வந்துட்டான். அதை கையில் பார்த்துடணுமே பயந்துட்டான். ஆமாம் ஆமாம் பயமாக இருக்குமா சொல்லவே, சரி குழந்தை மிஞ்சி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வாஷ் பண்ணிட்டேன். அதுவே இவ்வளோ சூப்பராக வந்தது. பட் எந்த ஒரு இதுவெல்லாம் ஆட் பண்ணல நான். ஸோ இதுவே நல்ல நார்மலாக அழகாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்களை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.